எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிடி தானு குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தாவூர் சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து அரை கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1-8 காஞ்ச மிளகாங்க. இதை நம்ம 1/2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாமே வந்து நம்ம வறுக்க தேவையில்லைங்க, அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நான் போயிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கனில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி 1/2 மஞ்சள் இருக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு இதை கலந்துட்டு அவ்வளோதான், சூப்பராக கலந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஹவர் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, ஒரு தவா வச்சிட்டோம். நம்ம பட்டர் சேர்த்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கறது இல்லை, வெறும் பட்டரில் தான் செய்கிறது. பட்டர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் பீஸை இந்த மாதிரி போட்டோம்னா, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1/2 ஹவர் ஆயிடுச்சு. எடுத்து நம்ம இந்த மாதிரி சேர்த்து விட்டுடலாம். பாருங்க, இது நம்ம வந்து பட்டர்லேயே தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து எண்ணெய்க்குன்னு எதுவும் சேர்க்கறதில்ல, தண்ணியும் சேர்க்க மாட்டோம். இதிலே நல்லா திருப்பி திருப்பி விடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறோம். இதிலே தான் நம்ம இதை திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும். ரொம்ப ஈஸியானதும் கூடங்க இது, செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் இது. அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். நம்ம வந்து இடையில எடுத்து எடுத்து கொஞ்சம் கிண்டி விடணுங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பராக இதாக இருக்கு. நம்ம வந்து அந்த பட்டர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அதுலேயே வேகும். நல்லா எண்ணெய் சேர்த்தோம்னா வறண்ட மாதிரி இருக்கும், பட்டர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக வேகுது. அதில் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, ஈஸியாக செய்கிற ஒரு சிக்கன். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு பிரியாணிக்கு கூட சைடிஷாக வச்சுக்கலாம். இது சாம்பார், ரசம் அந்த மாதிரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து விட்டுடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி விடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி போட்டு நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா செம்மையாக சுருக்குன்னு இருக்குங்க, காரம் அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது. பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கோன்ட்டு. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டுங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. ஈஸியாக இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கனான்னு எனக்கே ஆச்சரியம். செம்மையாக இருக்குது. நான் வெளியில் ஒரு தடவை சாப்பிட்டேங்க, அதனால் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. 1 கப்பு தயிர் சேர்த்து விட்டுடலாம். நம்ம தயிர் சேர்த்ததே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சிடணும். நல்லா வதக்கி எடுத்துடணும், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை விஷயம். பாருங்கள், சூப்பராக நம்ம தயிர் சேர்த்ததே தெரியல. பாருங்கள், இதில் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் 1/2 கேஜி சிக்கன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம், எல்லாம் ஃபுல்லும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கஸ்தூரி மெங்கத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க,
இல்லனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் சோப் பண்ணிரலாம் வாங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க chicken எவ்வளவு நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு பாருங்க தண்ணியே சேக்கல நம்ம எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க அவ்வளோ செம்மயா வெந்திருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க நம்ம பிரியாணியோட சேர்த்து நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம ஈஸியானதுங்க அவ்வளோ செம்மயா இருக்குங்க அப்படியே ஒரு பிரியாணியோட அந்த பீஸை வச்சு ஒரு வா சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க என்ன ஒரு செம்மையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டா என்னங்க சொர்க்கம் மாதிரி இருக்குங்க அவ்வளோதாங்க ஈஸியான இந்த சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக அவரை எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பிக்கப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பாய்